நியூராலிங்க் என்னும் தங்களது தொழில்நுட்ப திட்டத்தின் ஒரு பகுதியாக தலையொட்டில் பொருத்தப்பட்ட சிப் மூலம் குரங்கொன்று வீடியோ கேம் விளையாடுவதை சாத்தியப்படுத்தியுள்ளதாக அமெரிக்காவைச் சேர்ந்த தொழில்நுட்ப தொழில் முனைவோரான ஈலோன் மஸ்க் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் நியூராலிங்க் என்னும் இவரது புதிய ஸ்டார்ட் அப் நிறுவனம் மனித மற்றும் விலங்குகளின் மூளையை இயந்திரத்துடன் இணைக்கும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் குரங்கு ஒன்றின் தலையொட்டில் சிறு ஒயர்களை கொண்ட சிப் போன்ற ஒயர்லெஸ் கருவியை பொருத்தியுள்ளதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இணைய வழியே நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஈலோன் மஸ்க் அறிவித்துள்ளார். நியூராலிங்க் நிறுவனத்திடம் தலையொட்டில் சிறு ஒயர்களுடன் கூடிய கம்பியில்லா கருவி பொருத்தப்பட்ட குரங்கொன்று உள்ளது என கூறியுள்ளார். அதாவது மூளையை இயந்திரத்துடன் இணைக்கும் நியூராலிங்க் நிறுவனத்தின் தொழில்நுட்பத்தை இந்த குரங்கின் வாயிலாக பரிசோதித்து வருகின்றனர். உங்களால் அந்த சிப் எங்கு பதியப்பட்டுள்ளது என்பதை காண முடியாது. அது மிகவும் மகிழ்ச்சியான குரங்கு என்று கூறிய மஸ்க் இந்த திட்டம் குறித்த மேலதிக அறிவிப்புகள் வரும் மாதங்களில் வெளியிடப்படும் என கூறியுள்ளார். இந்த சிப் பொருத்தப்படுவதன் மூலம் குரங்குகள் ஒன்றுக்கொன்று மன விளையாட்டு விளையாடுவது சாத்தியமா என்பது உள்ளிட்ட விடயங்களை நாங்கள் அறிய விரும்புகிறோம். அது மிகவும் அருமையாக இருக்கும் அல்லவா என அவர் கூறினார். இதுபோன்ற வினோதமான திட்டத்தை ஈலோன் மஸ்க் மேற்கொள்வது இது முதல் முறையல்ல. முன்னதாக கடந்த ஆண்டு நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் மூளையை இயந்திரத்துடன் இணைக்கும் தனது தொழில்நுட்ப திட்டத்தை நிரூபிக்கும் வகையில் மூளையில் ஒரு நாணய அளவில் கம்ப்யூட்டர் சிப் பொருத்தப்பட்ட பன்றியை ஈலோன் மஸ்க் அறிமுகப்படுத்தியிருந்தார். அந்த பன்றியின் பெயர் கெர்ட்ரூட். இது கைகளில் அணியும் ஃபிட்பிட் மூளைக்குள் சிறு ஒயர்களுடன் இருப்பதை போன்றது என இணையம் வழியே நடந்த அந்த அறிமுக நிகழ்ச்சியில் ஈலோன் மஸ்க் கூறியிருந்தார். மனித மூளையையும் இயந்திரங்களையும் இணைக்கும் இது போன்ற இடைமுகம் நரம்பியல் குறைபாடு உள்ளவர்கள் தங்களது மூளை மூலம் திறன்பேசிகள் மற்றும் கணினிகளை கட்டுப்படுத்த வழிவகை செய்யும் என மஸ்க் கூறுகிறார். அது மட்டுமின்றி பிற்காலத்தில் மறதி நோய், பார்க்கின்சன் நோய் மற்றும் முதுகெலும்பு காயங்கள் போன்ற நிலைமைகளை குணப்படுத்த இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவிக்கிறார். ஆனால் இந்த திட்டத்தின் நீண்டகால நோக்கமே மனிதர்களுக்கு மேற்பட்ட அறிவாற்றல் யுகம் என்று கூறும் இலான் மஸ்க் அத்தகைய ஒரு யுகத்தில் செயற்கை நுண்ணறிவு மனித குலத்தை அழிக்கும் அளவுக்கு பலம் பெற்றுவிடும் என்றும் அப்போது அதை எதிர்த்து போராடுவதற்கு தயாராக வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். இந்த நீண்டகால திட்டத்தின் முதல் பகுதியாக கடந்த ஆண்டு இந்த தொழில்நுட்பத்தை பன்றிகளிடத்தில் பரிசோதிப்பது குறித்த அறிமுக கூட்டத்தை கடந்த ஆண்டு இணையம் வழியே நடத்தியிருந்தார் மஸ்க். அதில் மூளையில் கம்ப்யூட்டர் சிப் பொருத்தப்பட்ட பன்றியான கெர்ட்ரூட்டின் நரம்பியல் செயல்பாடுகள் கணினி வாயிலாக கண்காணிக்கப்பட்டன. அந்த பன்றி தனக்கு முன்பாக இருக்கும் உணவை பார்க்கும்போது அதன் உடலில் ஏற்படும் நரம்பியல் செயல்பாடுகள் குறித்த தகவல்கள் அதன் மூளையில் பொருத்தப்பட்டுள்ள சிப் அனுப்பும் ஒயர்லெஸ் சிக்னல்கள் வாயிலாக பெறப்பட்டன. சுமார் ஓராண்டுக்கு முன்னர் அறிமுகப்படுத்தப்பட்ட நியூராலிங் கருவியின் முதல் பதிப்பு தற்போது எளிமையாக்கப்பட்டு சிறியதாக மாற்றப்பட்டுள்ளதாக மஸ்க் அந்த நிகழ்வின் போது தெரிவித்தார். 2017 தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் உருவாக்கும் சாதனம் ஒரு மனித தலைமுடியை விட மெல்லிய நெகிழ்வான நூல்களுடன் இணைக்கப்பட்ட 3000 மேற்பட்ட எலக்ட்ரோட்ஸ் அதாவது மின் முனைகளை கொண்டுள்ளது. இதன் மூலம் 1000 நியூரான்ஸ் அதாவது 1000 மூளை நரம்பணுக்களின் செயல்பாட்டை கண்காணிக்க முடியும்.